welcome ellaraya pirkinga idu nindin films channel inda video la nam paaka porradhu deep cut garden indra italian style garden ah paaka porom idu or 54 acre garden idu inda garden ah 1935 la vito genevis indravaru inga inda farm mari inga irundhadhu adha vaangirkaru anda pannaiya vaangi avar thotam onna amaikalam solli pannirkaru anda thotathila vandhu inga enna nalla irukna ஸ்டோன் வால்ஸு கேஸ்கரிங் போல்ஸ் கேஸ்கரிங் போல்ஸ்னால் வந்து படிக்கட்டெல்லாம் வச்சு குளம்லாம் அழகாக அமைச்சிருக்காரு. இது வந்து பப்ளிக்காக 1978 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வேறு என்னென்னலாம் இங்கே நடக்கும்னா வெட்டிங் ஃபோட்டோஷூட், அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் ஆர்வம் இருக்கிறவங்கெல்லாம் பெயிண்டிங்கில் பார்த்து பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் முன்னாடியே வந்து ரிசர்வேஷன் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு க்ரீன் ஹவுஸ், போன்சாய் கார்டன் இதெல்லாமும் இருக்குது. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கார்டனிங் கிளாஸ் கூட நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே லைப்ரரி இருக்குது, ஹார்டிகல்ச்சுரல் லைப்ரரி. அந்த லைப்ரரியில் வந்து 4000 புக்ஸ் இருக்குது. கார்டனிங் பிடிக்கிறவங்க அதெல்லாம் வந்து அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் இருக்கும், நம்ம எடுத்து அங்கே படிச்சுக்கலாம். இங்கே குட்டி குட்டி பொம்மையெல்லாம் இதுக்கு இடையில் அழகாக வச்சுருக்காங்க. குழந்தைங்க வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய பன்னீஸ் எல்லாம் வந்து முயல் குட்டிங்க நிறைய ஓடிக்கிட்டு இருந்தது. அதெல்லாமும் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் வந்து அந்த வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வந்து நடக்கிற இடம். இங்கே நின்றுக்கிட்டு கப்புள்ஸ் எல்லாம் நின்று அழகாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துப்பாங்க. ஃபேமிலிஸ் கூட வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு குட்டி குளம் இங்கே இருக்குது. இந்த குளத்தில் வந்து கலர் கலர் மீனெல்லாம் வந்து அழகாக வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக வந்து நல்லாயிருக்கும். இங்கே எதுவும் அவ்வளோவா டிராஃபிக் எல்லாம் இல்லாமல் நிறைய வண்டிங்கெல்லாம் போகாமல் ரொம்ப அமைதியான பிளேஸ் இது. ரொம்ப நல்ல மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இங்கே இந்த இடத்துல வந்து க்ரௌடே இல்லாமல் இருந்தது. நாங்கள் போனதும் வந்து சாயந்தரம் வந்து ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி தான் போயிருந்தோம். அப்பயும் வெயில் இருக்கும், வெயில் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி வந்து முயல் குட்டிங்க நிறைய இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன்ல, அங்கே வந்து 2 முயல் குட்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அழகாக ஓடுது. என் பையன் வந்து அதை போய் பிடிக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப அழகாக இருக்கே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேகமாக ஓடிடும். அது ஓட்டத்துக்கு நம்ம பின்னாடி ஓட முடியாது. இவங்க ரெண்டு பேரும் வந்து இங்கே சும்மானே நிற்கவே இல்லை, வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. யாருமே இல்லாததுனால இன்னும் நல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருந்தாங்க. இந்த பில்டிங்குள்ளே தான் லைப்ரரி இருக்குது. இங்கே சில ஈவெண்ட்ஸும் வந்து நடக்கும்.
இங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல நிறைய காய்கள் இருக்கு பாருங்க. தொட்டு பார்த்தா உள்ள பட்டாணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. கொண்டக்கடலையோட காய் மாதிரி தான் தெரியுது. அடுத்தது நம்ம வந்து இங்கே ரோஸ் கார்டனை பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து 52 வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் வந்து இங்கே இருக்கான். இந்த குளத்துக்கு பேர் வந்து காஸ்கேட் போல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த ரோஸ் கார்டன்லேயும் அழகாக வந்து ஃபோட்டோஷூட் எடுப்பாங்க. இங்கே ஒரு ட்ரெயில் இருக்குது, நம்ம வந்து வாக்கிங் அந்த பக்கம் போகலாம். நாங்கள் ஏற்கனவே வந்து டைம் ஆயிட்டதுனால அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகலை. இப்போ வந்து நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ் இருக்கு இங்கே, அதை பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த க்ரீன் ஹவுஸ், உள்ள பார்க்கலாம். கேக்டஸ், ஆலோவேரா இதெல்லாம் வச்சுருக்காங்க.
பான்சாய் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே வந்து அந்த நெப்பந்தஸ்ன்ற பிளான்ட் இருக்குது பாருங்கள், பூச்சியெல்லாம் சாப்பிடும்ல, உறிஞ்சிக்கொள்ள அந்த பிளான்ட் இருக்குது, கார்னிவோரஸ் பிளான்ட்டு. இங்கே வந்து பிரண்டை செடி வச்சுருக்காங்க. கற்பூர வள்ளி இலையும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து போன்சாய் ட்ரீயெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற வந்து சில போன்சாய் ட்ரீயெல்லாம் வந்து 100 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்துடன் இந்த வீடியோ வந்து முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.